சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அருண்குமார் பேசுகிறேன் நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் ராசிக்கு ஒன்பதுலேருந்து பத்தாவது இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பின்னோக்கிய வக்ரகதியில் ஒன்பதாவது இடத்தை நோக்கி சஞ்சரிக்க காத்திருக்காங்க சோ இந்த சஞ்சாரமானது கிட்டத்தட்ட மூன்று மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வரைக்குமே இந்த சஞ்சாரம் நடக்குது சோ இதுல இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது குறிப்பா கண்டக சனியில நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம் பத்துல குரு வந்திருக்கு இந்த ரெண்டு கிரகங்களுமே சாதகமா இருக்கா இது இல்லாதது பத்தாத ரெண்டுல கேது எட்டுல ராகு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு முக்கோண அடிப்படையில ஒரு மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடியது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்கு இந்த வக்ரகுருவால் ஏற்படக்கூடிய முதல் ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னு சொன்னா பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் பண விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய சவால்ல மாட்டிக்கிட்டு பண விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்துல மிகுந்த பணவரவு வந்தே தீரும் ஏன்னா விடாமுயற்சியும் போராட்ட குணமும் வைராகியமும் சிம்மராசிக்கு எப்பவுமே உண்டு நம்ம கையில தாங்க நம்ம பத்து பேத்துக்கு செலவு பண்ணியிருப்போம் எப்பவுமே சரி புலி பசிச்சாலும் புள்ள தின்னாது அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல நம்ம விழுந்து போகணும்னு நினைச்சாக்க கூட அடுத்தவங்களை எதிர்பார்த்து எப்பவுமே இருக்க மாட்டோம் பட்னியாக கூட இருந்திடலாம்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்மராசி வரவங்களுக்கு நம்ம பத்து ரூபா கையில் கொடுத்த பூமே தவிர யாரும் நமக்கு பத்து ரூபா கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடிய குணம் சாகர வரைக்கும் உங்களுக்கு வராது ஏன்னா தனிப்பட்ட முறையில் தன்னோட வாழ்க்கையை செதுக்கி வாழக்கூடிய ராசி நீங்கள் தான் பட் கடந்த காலகட்டங்கள் சிம்மராசிக்கு உண்மையை சொல்லணும்னா பெரிய சவாலான வாழ்க்கை தான் வாழ்க்கையில் ஒன்றும் கடவுள் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பெருசா நிம்மதியையும் பெரிய திருப்பத்தையும் கொடுத்துட்டாரு நீங்க சொல்ல முடியாது குடும்ப வாழ்க்கையில குறிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பலவிதமான நெருக்கடிகளும் பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான சிக்கல்களையும் அனுபவிச்சுட்டு வந்தது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதுலயும் குறிப்பா இந்த பத்து மாசம் படுற பாடுன்றது வார்த்தையாலெல்லாம் சொல்லவே முடியாது சொல்லி அழறதுக்கெல்லாம் ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று கத்தலாமா அப்படின்லாம் மனதளவில் கடவுள் பல்வேறு வழிகளை கொடுத்துருப்பார் குறிப்பா ரெண்டில் கேதுவும் எட்டில் ராகவும் இருந்துச்சுன்னா இல்லற வாழ்க்கையும் கெடுக்கும் குடும்ப வாழ்க்கையும் கெடுக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் வாக்கு தாங்க பேசுறேன் கடைசியில் எனக்கு தான் பொல்லாப்பா வந்து தீருது அல்லது நான் எதை பேசினாலும் என்ன எதிரியாதான் பார்க்குறாங்க அல்லது நான் எந்த வார்த்தையை சொன்னாலும் குற்றமாதான் போய் சேருது அப்படின்னு சொல்லக்கூடிய பல வழிகளை எல்லாத்தையும் சிம்மராசிக்காரர்கள் மனதளவில் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு அதுலேயும் குறிப்பாக ரெண்டாவது இடத்துல கேது வந்ததுலேருந்து தனம் கல்வி பொருளாதாரம் குடும்பம் வாக்கு இந்த அஞ்சு இடத்தையுமே போட்டு ஆட்டி படைச்சது ரெண்டில் கேது ஒரு பக்கம் இருந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் வரும் பொழுது நாகதோஷத்தை ஏற்படுத்தும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள சண்டை கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாத தன்மை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் என்ன பேசுறது நீ என்ன சொல்கிறதுன்னு ஒரு பல பேர் விவாகரத்து வரைக்கும் போயிருப்பீங்க பல பேர் இந்த காலகட்டங்களில் பிரிஞ்சு வாழ்ந்திருந்தாலும் ஆசிரியப்படுவதற்காக இல்லை இது பத்தாவதுக்கு எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகுர் பக்கம் இருந்தாலும் ஏழில் கண்டகத்தில் சனி வந்ததுலேருந்து தேவையில்லாத உறவு தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத சங்கடம் இன்னும் ஒரு வரியில் சொல்லணும்னு சொன்னால் சொல்ல முடியாத வழி ரணத்தை எல்லாத்தையுமே பர்சனல் லைஃப்லேயே நிறைய அனுபவிச்சிருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் அதுக்கு காரணம் ஏழு சனி இப்போ தேவையற்ற நம்பிக்கை துரோகத்தை எல்லாத்தையும் பார்த்தாச்சு தான் எங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு தீர்வும் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த வரக்கூடிய ஒரு நான்கு மாத காலம் இந்த வக்கர பயிற்சி என்பது ஒரு அருமருந்தாக கண்டிப்பாக இருக்கும் பத்தில் குரு வரும்பொழுது பட்டத்தில் பிரச்சனை பதவியில பிரச்சனை பேர் புகழில் பிரச்சனை வேலையில பிரச்சனை அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பிரச்சனைகள் அத்தனையும் கடவுள் புண்ணியத்தில் மாறும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் சிம்மராசி இனிமேல் தேடி வருங்க அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரும் புதுவிதமான ஒப்பந்தங்களில் ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்து போட போறீங்க ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்தது தானாக தேடி வரும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நாடு மாறணும் எல்லை மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல மாற்றங்களும் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் கடன் சுமைகளில் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைந்து படிப்படியாக அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை உடல் ரீதியாக பல சவால்கள் இருக்குது உடம்பு நல்லா இருக்கு இல்லையோ மனசளவில் நான் உடஞ்சி போய் உட்காந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் மனதளவில் ஒரு பெரிய தெம்பும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அம்மாவோட உடல் நிலத்தில் அந்த சிக்கல்கள் தீரும் வீடு கட்டணும் அந்த வீடு கட்டி ஆரம்பித்து தடையாக நிற்குதுங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆண்டவம் புண்ணியத்தில் சுபமாக வீடு கட்டி குடியேறுவதற்குரிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும் புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்கலாம் புதுசா வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கலாம் புதுசா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் சுபகாரியங்கள் எல்லாமும் கேட்கக்கூடிய காலமாக இருக்குங்க ரொம்ப நாளா வீட்டுல ஒரு சோகமாகவே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமும் மாண்டவம் புண்ணியத்துல நல்ல நிகழ்ச்சிகளை குடும்பத்துல நடத்துறதுக்குரிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க திருமணம் நடந்து கூட குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பஞ்சமாதிபதி உங்களுக்கு குருவாகவே இருக்கிறதுனால அந்த குரு அக்ரகதியில் இருக்கும் பட்சத்தில் குருவால் ஏற்பட்ட தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் சரியாகும் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் பூர்வீகத்தால் ஏதாவது ஒரு தோஷம் பித்திருதோஷமோ அந்த மாதிரியான தோஷங்களும் சாபங்களும் இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் விலகும் மூத்தோர் முன்னோர் பெரியோருடைய ஆசீர்வாதமும் அனுகூலங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாவது இடத்த நோக்கி சனி வக்ரத்தில் வர்றதுனால கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களில் கவனமா இருங்க எலும்பு அல்லது நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டு பெரிய தொகையை கடனாக யார்ட்டையும் வாங்காதீங்க பெரிய விஷயங்களில் பெருசாக நம்பிக்கையாக போயிட்டு மூக்க நுழைச்சி நீங்களே பண்ண வேணாம் அதே மாதிரி மூன்றாவது நபர்களை நம்பி தயவு கூர்ந்து எந்த முடிவுகளையும் எந்த ஒப்பந்தங்களையும் கையெழுத்து போடக்கூடாது கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் தயவு செஞ்சு ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும் கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பக்கூடாது ஏன்னா எட்டுல ராக இருக்கிறதுனால அடுத்த மூன்று வருடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒன்போது மாதம் இது ஒரு ஒன்றரை வருஷம் பதினஞ்சு எட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு வருட காலம் ஒரு வருஷத்தை தாண்டிட்டீங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்குமே நான் சேர்த்து சொல்றேன் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாரோட பேசினாலும் யாரோட பழகினாலும் யாரோட எந்த விதமான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போனாலும் ஒரு பிஸ்னஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரிதான் அது நம்பிக்கையானவங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரிதான் ஒன்றுக்கு நாற்பத்தி நாலு தடவை யோசிச்சுட்டு பண்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அதனாலே தேவையில்லாத பிரச்சனையும் கருத்து வேறுபாடுகளும் மன முறிவுகளும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு ஏழாவது இடத்துல இந்த சனி வகரத்தினுடைய சூற்றுமத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய உறவுகளும் புதிய காதலும் வளரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் திருமணத்திற்கு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் காதல்ல தடைகளை தாண்டிக்கிட்டு இந்த காதலை கல்யாணத்துக்கு வரைக்கும் எங்களால் கொண்டு போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் கடவுள் புண்ணியத்தில் திரும்ப ஒன்று சேர்ந்து காதலோட சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எல்லாம் செட் ஆச்சுங்க ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட வீட்டில் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி கடவுள் புண்ணியத்தில் செய்யறதுக்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்கு எட்டில் ராகு இருக்கிறதுனால மட்டும் தயவு செஞ்சு கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க பணம் யாருகிட்டையும் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் வாங்காதீங்க இந்த பீரியட்ல கொடுத்த கடன் வராது வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் எட்டுல ராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேவையில்லாத சொல் தேவையில்லாத பழி தேவையில்லாத மன தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாமே சிம்மராசிக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும் அடுத்த ஒரு மாசத்துக்கு மாதத்துக்கு கொஞ்சம் நீங்க கவனத்தோட பொறுமையோடு செயல்படுறது ரொம்பவே நல்லது பத்தாவது இடமா இருக்கக்கூடிய இடத்துல பத்தம் பதவி பேர் புகழ் பேர்புகள் இருந்து இந்த குரூப்பு வக்கரத்துக்கு வரதுனால கண்டிப்பாக முன்னாடி நான் சொன்ன மாதிரி வேலையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரலையேனு காத்துட்டு வந்தவங்களாம் நல்லபடியாக பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லி ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி எனக்கு ஃபெயிலியரா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த இன்டர்வியூவில் நல்லபடியாக நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்துவார் இன்னும் சொல்லணும்னா அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்களே எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களை சத்தியமாக உங்களுக்கு இந்த குருவினுடைய வக்கரம் கொடுப்பதற்கு காத்திருக்கு விரைய செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் பல நாட்களாக விளக்கேற்றி வழிபட்டு வந்த தெய்வம் கூட நமக்கு பலன் தரலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் கடவுள் புண்ணியத்தில் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நான்கு மாத காலத்தில் நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் கையெழுத்து வணங்கிய இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தருவதற்கு காத்திருக்கார் குறிப்பா உடம்புல இருந்த பிரச்சனை முன்னாடி நான் சொன்ன மாதிரி மனசில் இருந்த பிரச்சனை அது எல்லாமே சரியாகும் உடம்ப கூட சாமி மனசில் தாங்க குழப்பமாக இருக்குது போராட்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் நிம்மதியாக கூட தூங்க முடியாத நாட்களாக தான் வாழ்க்கையில் போச்சு இப்படிலாம் நான் இருப்பேன்னா நினச்சி கூட பார்த்தது இல்லை ஆனால் கடவுள் என்ன சோதிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சிம்ம ராசிக்கு கொடுப்பார் மேலும் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தா சிம்மராசிக்காரர்கள் பிரதோஷ காலகட்டங்களில் சிவபெருமானுடைய வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது இறைவனுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பிரதோஷ நேரத்துல போயிட்டு நால்ராறுல அந்த சாயங்கால வேலையில் பிரதோஷ வேலையில் போயிட்டு நீங்கள் மனமுருக இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களால முடிஞ்சா ஒரு விளக்கு ஏத்துங்க அல்லது அந்த பிரதோஷ காலகட்டங்களில் ஒரு சுண்டல் மாதிரி எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க அல்லது உங்க கையால என்ன முடியும் ஒரு சாக்லேட் கூட வாங்கி ஒரு பத்து பேருக்கு கொடுத்துட்டு வாங்க எதை நினைத்து நீங்கள் அதை செய்கிறீர்களோ சத்தியமாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும் அது அது உங்களுடைய மனதை பொறுத்து இந்த குருவோட வக்ரம் பத்துல இருந்து ஒன்பதாவது இடத்தை நோக்கி போறதுனால கடவுள் புண்ணியத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வக்ரவான பயிற்சியாகத்தான் இருக்கிறது மேலும் பல்வேறு விஷயங்கள் உங்க கூட பேச காத்திருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துடைய புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனல்ல வர காத்திருக்கு நம்ம சேனல்ல நீங்க முதல் முறையா பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நான் போடும்போது அது உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்